அனைத்து தமிழ் நல்லூலங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபால்ட்டு, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. அவங்க இன்றைக்கி பார்க்க போகிறது வீடியோ கலர் ப்ராப்ளம். இந்த கலர் பிரச்சனை பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதாவது கலர் வந்து திடீர்னு ப்ளூ கலரில் ஓடலாம், க்ரீன் கலர், அதாவது ஒரு மாதிரியாக ரெட்டிஷ் ரெட்டும் ப்ளூவும் கலந்த கலரில் ஓடும், ஏதோ மிக்சிங் கலரில் ஓடும். ஆனால் வந்து ஒரிஜினல் நேச்சர் கலர் வராது. அதுக்கு என்ன பிரச்சனை, அது நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒனிடா டிவி சிஆர்டி மாடல் டிவி போர்டு தான், அது 21 இன்ச். இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் சிஆர்டி பேஸில் தான் பிரச்சனை இருக்கும். ஏன்னா வந்து கலர் வந்து ஃபிக்ஸிங்காக ஒரு கலர் வரல, அதாவது ஒரு நிரந்தரமான கலர் இல்லை. கலர் ஃபால்ட்டால் இருந்தாலுமே நிரந்தரமாக இல்லை, அது மாறி மாறி வர்றதுனால சிஆர்டி அந்த பேஸில் வந்து ட்ரை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் பிரச்சனையாக இருக்கும். நம்ம அந்த ட்ரையை மட்டும் அடிச்சுட்டு திரும்பி நம்ம டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். அது முன்னாடி ஒரு தின்னர் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவோம். போர்டில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது நல்ல சால்ட்ரிங் என்ன ஆகும், அதோட நல்லா ஒட்டும், அதாவது காண்டாக்ட் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் சால்ட்ரிங் பண்ணுறது முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு பண்ணுறது நல்லது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா சிஆர்டி பேஸ் போர்டில் எஸ்எம்டி டயோடு இருக்கும், எஸ்எம்டி பிஎஃப் இருக்கும், அதுமாதிரி எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், அதான் எஸ்எம்டி சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இதை சால்டரிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். சால்டரிங் டிப்பு ரொம்ப ஹீட்டாக இருந்தால் அந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸோ இல்லை டயோடு என்ன ஆகும், சால்டரிங் டிப்போடு ஒட்டிக்கிட்டு வந்துடும். திருப்பி சால்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அந்த சிஆர்டி பேஸ் போர்டில் இருக்கக்கூடிய நெக்கு பேஸு வந்து நம்ம பற்ற வச்சுக்கிட்டுருக்கோம், அதோட பின்னெல்லாம் கரெக்டாக பற்ற வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா முக்கியமான வேலை, அதில் வந்து டிரான்சிஸ்டர் இருக்கும், மூணு டிரான்சிஸ்டரு, இந்த மூணு டிரான்சிஸ்டரையும் நம்ம சால்டிங் பண்ணணும். அதுதான் வந்து உங்கள் காண்டாக்ட் வந்து சரியாக இல்லாமல் என்ன ஆகும், விட்டு விட்டு காண்டாக்ட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த கலர் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். இந்த மூணு டிரான்சிஸ்டரும் என்னென்னா வீடியோ ஆம்ப்ளிஃபையர் டிரான்சிஸ்டர். நம்ம வீடியோ சிக்னல் வந்து சிஆர்டி பேஸ் மூலமாக பிக்சர் டிப்புக்கு போகுது, அதை ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த டிரான்சிஸ்டர். ஸோ அதை வந்து நம்ம பக்காவாக சால்டரிங் பண்ணணும். அதை நம்ம எடுத்து கூட சால்டரிங் பண்ணலாம், எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கூட அது காண்டாக்ட் ஆகாது பற்ற வைக்கும்போது. ஸோ அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு கூட நம்ம ரீசால்டர் பண்ணலாம். எந்த வித பொருளும் இங்கே மாற்ற வேண்டியது இல்லை, புதுசாக மாற்றி போடணும் அப்படிங்கிற விஷயமே இதில் கிடையாது. அது இருக்கிறதே நம்ம வந்து ட்ரையெல்லாம் கரெக்டாக அடிச்சிட்டாலே வந்து இந்த ஃபால்ட்டை நம்ம சரி பண்ண முடியும், சரி பண்ணிடலாம். சால்டரிங் விக்கை வச்சுனா கூட அதை வந்து எடுத்துகிட்டு கூட நம்ம அதில் உள்ள அழுக்கு க்ளீன் பண்ணிட்டு கூட நம்ம சால்டரிங் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக சால்டரிங் பண்ணிட்டேன். நான் வந்து பேஸு மட்டும் இல்லை, டிரான்சிஸ்டர் பண்ணியிருக்கேன், வீடியோ சிக்னலாக இன்புட்டாக வருது பார்த்திங்களா, அந்த சிஸ்டம் வைஸ்லேருந்து இன்புட் வருது பாருங்கள், வீடியோ கலர் இன்புட்டு, அது எல்லாத்தையுமே ரெசிஸ்டன்ஸு அதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ரீசால்டரிங் பண்ணுறோம். ட்ரை இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறனால பற்ற வச்சுட்டு நம்ம திரும்பவும் தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெளிச்சத்தில் வச்சு பாருங்கள், ஒரு டெர்மினலும் இன்னொரு டெர்மினலும் ஷார்ட்டாக இருக்கா, ஏதாவது கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறத பக்காவாக பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம பிக்சர் டிப்பில் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிவி நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் கலர் எப்படி இருக்குங்கிறது. ஓகே, இப்போ இந்த ஃபால்ட்டை பார்த்திங்கன்னா எந்த வித விஷயத்தையும் நம்ம மாற்றலை,
புதுசாக சாலரிங் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். எதுவும் அதில் ஒரு காமன்ஸோ வேறு டிரான்சிஸ்டர் இது எதையுமே மாற்றலை, பேஸ் மாற்றலாம், எதுவும் மாற்றலை. ஓகேவா, இந்த ட்ரை சாலரிங் மட்டும் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணால் கலர் கரெக்டாக ஆகிடுச்சு. ஓகே, நன்றி, வணக்கம்.